தொலைக்காட்சி வணக்கம் நாம் இன்று வழிகாட்டு நிகழ்ச்சியில் பார்க்க போது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படின்னா என்ன இது விவசாயிகளுக்கு எந்த விதத்தில் பயனளிக்கக்கூடியது இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு கடந்த நாற்பது வருடங்களாக என்னவித பிரச்சனைகளை விவசாயிகள் எதிர்கொள்கிறாருங்க அதை பார்த்தா தான் நமக்கு தெரியும் நேயர்களே ஏன் விவசாயிகளுடைய வருமானம் இரு மடங்கு மூன்று மடங்கு அதிகமாகவில்லை காரணம் என்னென்னு சிம்பிளாக தெரியும் எளிமையாக சொல்கிறது தான் விவசாயிகளுக்கு விலை சரியான விலை கிடைக்கவில்லை அப்போ சரியான விலை கிடைக்கலனா விவசாயிகளை லாபம் சம்பாதிக்க முடியாது வருமானம் அதிகமாகாது இரண்டாவது விவசாயிகளின் லாபத்தை இடைத்தரர்கள் சாப்பிட்டு விடுகிறார்கள் ஸோ இடைத்தரர்கள் இருக்கிறனால என்னது விவசாயிக்கும் நுகர்வோருக்கும் நடுவில் இடைத்தரர்களுடைய லாபம் கொள்ளை லாபமாக போகும்போது இடைத்தரர்களால் விவசாயிகளுடைய வருமானம் பாதிக்கப்படுகிறது மூன்றாவது விவசாயி வந்து சந்தைப்படுத்துவதில் கஷ்டமாக இருக்குது தன்னுடைய பொருட்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தான் விற்க வேண்டும் அவரால் அந்த பொருளை இந்தியாவில் எங்கா இடத்தில் வேணாலும் விற்கலாம் என்ற உரிமை இல்லாமல் இருந்தது இந்த பிரச்சனை நாலாவது என்ன பிரச்சனை வரும் விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்வதில் அதாவது நம்ம என்ன சொல்லுவாங்க இன்புட் சொல்லுவாங்க அதாவது விதைகள் உரங்கள் அதெல்லாம் அதிக விலையை கொடுத்து வாங்க வேண்டும் ஏன் அதிக விலை கொடுத்து வாங்கணும் இந்தியாவில் எண்பத்து மூணு சதவீத விவசாயிகள் சிறு விவசாயிகள் தான் குறு விவசாயிகள் இல்லை அதாவது சிறு விவசாயிகள் என்னென்னா ஒரு மூணு ஏக்கர் நிலம் நாலு ஏக்கர் நிலம் அதிகபட்சம் அஞ்சு ஏக்கர் நிலத்துக்கு மேலே வச்சுருக்க மாட்டாங்க இப்போ அவங்களால் என்னாவது அதிகமாக டிராக்டரை உபயோகப்படுத்த முடியாது தரமான விதைகள் வாங்குவதற்கு பணம் இருக்கணும் அதற்கு ஃபண்டிங் பண்ணுறதுக்கு மூலதனம் பண்ணுறதுக்கு ஆட்கள் வேணும் இதேமாரி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு இல்லை விவசாயிகள் இதுவரை நாற்பது வருடங்களாக அதை அவங்க எதிர்கொண்டிருக்காங்க அதனால் விவசாயிகளோட வருமானம் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிகம் அடையவில்லை இதுக்கு என்ன வழி இதற்கான ஒரே தீர்வுதான் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் இலவசம் மற்றும் விவசாயிகள் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்படும் போது விவசாய காப்பீட்டிற்கு மத்திய அரசும் மாநில அரசும் மானியம் மற்றும் விவசாயிகளுக்கு மண்வள அட்டை இது மாதிரி நிறையா கொடுத்துருக்கும்போது விவசாயிகள் நல்ல முறையில் உற்பத்தி செய்து விற்க முடியும் நல்ல விலைக்கு அப்போ ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கரில் வச்சுருக்கவங்க எப்படி விற்க முடியும் எந்தளவுக்கு உற்பத்தி செலவை குறைக்க முடியும் இது கடினம் இல்லையா அதனால் இதற்காக நமது பாரத பிரதமர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம்னு ஏற்படுத்தியிருக்கார் சிறு சிறு விவசாயிகள் ஒரு பத்து பேர் இருபது பேர் குறைந்தபட்சம் சேர்ந்து ஒரு கூட்டாக சேர்ந்து விவசாயம் செய்கிறது இதில் இன்னொரு என்ன நன்மைனா மொத்தமாக ஈடுபொருட்கள் வாங்க முடியும் அதாவது உரங்கள் விதைகள் தரமான விதைகள் மற்றும் நீர்ப்பாசனம் எல்லாம் ஒரு இரநூறு விவசாயிகள் ஒவ்வொருத்தட்டியும் ஒரு மூணு ஏக்கர் நடக்கும் வச்சுக்கங்களேன் அறுநூறு ஏக்கரும் மொத்தமாக ஒரே சமயத்தில் குறைந்த வழியில் அதிக பொருட்களை வாங்கி மூலப்பொருட்களை வாங்கி விவசாய உற்பத்தி செய்யும்போது விவசாயிக்கு உற்பத்தி செலவு குறைகிறது அப்போ என்ன பண்ணுவாங்க உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம்னு ஏற்படுத்துகிறாங்க இது ரொம்ப சிம்பிள் உழவர்கள் நல் கம்பெனியாக மாறுறாங்க அப்போ உழவர்களுக்கு சந்தை நல்ல சந்தை கிடைக்கும் அப்போ உழவர்கள் நல்ல தெளிவாக உற்பத்தி செய்த பொருட்களை நல்ல விலைக்கு விற்க முடியும் அப்போ உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை எப்படி ஏற்படுத்த முடியும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை ரொம்ப எளிய முறையில் ஏற்படுத்தலாம் அப்படி ஏற்படுத்தும் போது ஒரு ஐம்பது விவசாயிகள் ஒரு ஊரில் சேர்ந்து அதாவது கூட்டாக விவசாயம் செய்கிறது தான் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் இதில் இன்னொரு என்ன முக்கியமான பலன்னா இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஒரு ஐம்பது விவசாயிகள் கரும்பு உற்பத்தி செய்கிறாங்க மஞ்சள் உற்பத்தி செய்கிறாங்க மஞ்சள் உற்பத்தி செஞ்சதும் அந்த மஞ்சள் அப்படியே வித்தா அதிக லாபம் வராது இந்த எஃபிஓங்கிற இந்த இதுபடி அந்த உற்பத்தி செய்த மஞ்சளை பவுட்ரு பண்ணி பேக்கெட்டில் போட்டு மஞ்சள் பவுடராக விற்றா அதாவது மதிப்பு கூட்டுதல் பண்ணால் கூடுதல் விலை கிடைக்கும் அப்போ விவசாயிக்கு லாபம் கூட தானே கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் கூட கிடைக்கிது அதே மாதிரி ஒரு ஐம்பது நூறு விவசாயிகள் சேர்ந்து உற்பத்தி செய்யும்போது ஒரு பெரிய கிடங்கு கோடவுனை எடுத்துக்க முடியும் அந்த கோடவுனை எடுத்து அந்த கோடவுனில் உற்பத்தி செய்த பொருட்களை சேமித்து வைக்க முடியும் அப்புறம் மொத்தமாக நம்ம சொன்னபடி ஒரு நூறு விவசாயிகள் உற்பத்தி செய்து வைத்து விட்டு வாங்க ஒருவர்கிட்ட விலையை விவசாயிகள் நிர்ணயிக்க முடியும் அப்போ நமக்கு முதல் பிரச்சனை என்ன விலை நிர்ணயம் பிரச்சனை விவசாயிகளுக்கு அது நம்முடைய எஃப்யூஓ மூலமாக தீர்வாகுது நல்ல விலை கிடைக்க முடியும் இது எப்படி நல்ல விலை கிடைக்கும் இப்போ மூணு ஏக்கர் உள்ள விவசாயி ஒரு ஆயிரம் கிலோ உற்பத்தி பண்ணுறார் மஞ்சள் உற்பத்தி பண்ணதும் யாராவது ஒரு இடைத்தேரர் வந்து வாங்கிட்டு போடுவாங்க ஆனால் இந்த படி விவசாயிகள் மொத்தமாக சேர்த்து கொஞ்ச நாள் வெயிட் வெயிட் பண்ணி விற்க முடியும் நல்ல விலை வரும்படி வரும் வரை வெயிட் பண்ணி விற்க முடியும் இதனால் விவசாயிக்கு அதிக லாபம் கிடைக்கும் அந்த வெயிட் பண்ணுற டேட்டில் மதிப்பூட்டுதல் பண்ண முடியும் இப்போ கரும்பு உற்பத்தி பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன் கரும்பு சாரம் மூலமாக நாட்டு சர்க்கரை உற்பத்தி பண்ண முடியும் மிளகாய் உற்பத்தி செய்ய வச்சுக்கோங்களேன் மிளகாய் உற்பத்தி பண்ணதும் அதை கோடவுனில் வச்சு அதை மிளகாய் பொடியாக மாற்றி மிளகாய் பொடியை பாக்கெட்டில் பண்ணால் இன்னொரு பத்து ரூபாய் இருபது ரூபா கூட கிடைக்கும் அப்போ விவசாயிக்கு லாபம் கிடைக்கும் சரி சார் இதுக்கு விவசாய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தினால வேறு என்ன நன்மை சார் நிறைய நன்மை இருக்குது நாடு சுதந்திரம் அடைந்தபோது வறுமை மற்றும் அடிமைத்தனத்தின் பரம்பரையாக காணப்பட்டது சகாப்தங்கள் கடந்த போதும் வறுமை ஒழியவில்லை கிராமப்புற இந்தியாவில் வறுமை விவசாயிகளின் துயரம் ஆகியவை திறமையான தலைமை இல்லாத நிலையின் விளைவுகளாக அறியப்பட்டன எங்கெல்லாம் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதோ அங்கெல்லாம் நிலைமை மாறத் தொடங்கியது இந்த நம்பிக்கைதான் ஏழு ஆண்டுகளிலேயே கிராமங்களின் நிலைமையை மாற்றியது குஜராத் மாநிலத்தில் பெற்ற பதிமூன்று வருட அனுபவம் இதற்கு அடிப்படையாக அமைந்தது விவசாயத்துடன் இணைந்து கால்நடை பராமரிப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி ஆகியவை முக்கிய நோக்கங்களாக இருந்தன முன்னதாக பெண்களின் ஆதரவற்ற நிலையும் இளைஞர்களின் வாடிய முகங்களும் தென்பட்டன கிராமப்புற மக்களிடையே தங்களின் கனவுகள் நனவாகும் என்ற நம்பிக்கை அறவே காணப்படவில்லை மிகப்பெரிய கோரிக்கைகள் வாக்குறுதிகள் மற்றும் முழக்கங்களுக்கு இடையில் மக்கள் வெவ்வேறு அரசாங்கங்களை பல வருடங்கள் இருந்தனர் ஆனால் நாட்டு மக்களை வறுமையிலிருந்து விடுவிக்கும் விருப்ப ஆற்றல் அரசியலில் இருந்து வெகு தொலைவில் இருந்தது ஆனால் காலம் மாறியது புதிய இந்தியாவிற்கான நேரம் வந்தது அரசியலில் சேவை அர்ப்பணிப்பு மற்றும் நல்லாட்சி உணர்வு தோன்றி ஒரு புதிய வளர்ச்சி பாதையை உருவாக்கியது பிரதமந்திரி நிதி வந்து எங்களுக்கு வருஷத்துக்கு ரூபாய் எங்களுக்கு கிடைக்கிதுங்க வந்துட்டு மூணு தவணையாக கொடுக்குறதால எங்களுக்கு பெரிய சிரமத்திலேருந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேயும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறது எங்களுக்கு விவசாயியாக இருக்கிற எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த திட்டம் அந்த திட்டத்தை வழங்கிய பிரதமருக்கும் மத்திய ம அரசுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரம் அந்த ஒரு நாலு மாதம் இடைவெளியில் கிடைக்கிறதுனா ஒரு அர்ஜென்ட் செலவுக்கோ அல்லது ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாத போனாவோ அல்லது ஒரு உரம் பூச்சி மருந்து இது மாதிரி வாங்குற நேரத்தில் பணம் இல்லாத இருக்கிற நேரத்தில் ஒரு ரெண்டாயிரரூவா கொடுக்கறதால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு அவ்வளோ பேர் மலர்கொடி பணம் ஆறாயிரம் கொடுக்குறாங்க இங்கே மத்திய கவர்மெண்ட்டு அந்த அது எங்களுக்கு ஒரு உலக ஓட்டுறதுக்கு ஒரு வீட்டு செலவு சின்ன செலவு செலவுகளுக்கு வந்து பயன்படுது இல்லைன்னா நாங்கள் வந்து நகையை அடகு வைக்கணும் இல்லைன்னா வட்டிக்கு வாங்கணும் இந்த மாதிரி தான் இந்த மத்திய கவர்மெண்ட்டு ஆறாயிரம் கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு சென்ட்ரல் இருந்து வந்து நாலு மாதத்துக்கு டிப்பு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பணம் அனுப்புகிறாங்க வருஷம் ஆறாயிரம் கொடுக்குறாங்க அதனால் வந்து எங்களுக்கு வந்து இடையில் வந்து ஏதோ ஒரு ஒரு இடத்துல கணம் வாங்காமல் போவானு கிராமத்தில் கணம் வாங்கவும் ஒரு நகையை வைக்கவும் இல்லாமல் இடையிடையே அந்த பணத்தை வச்சு நாங்கள் ப பயிற்சி அளவு பராமரிப்பு பண்ணுறோம் இந்த அளவுக்கு எங்களுக்கு செஞ்சு கொடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க மோடி திட்டத்தெல்லாம் ஆறாயிரரூவா வருஷத்துக்கு மூணு முறையாக கொடுக்குறாங்க அந்த காசு வந்ததுனால எங்களுக்கு வந்து உழவு செலவுக்கு அது இதுக்கு முன்னாடியெல்லாம் பவுனு அது இதெல்லாம் கொண்டு போய் அடவு வச்சுட்டு திரும்ப அந்த மாதிரி உழவு ஓட்டுவோம் இப்போ வந்து அந்த காசு வர்றதுனால அதை வச்சு உழவு ஓட்டிகிட்டு இருக்குங்க பணம் கொடுக்கறதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நன்றியாக இருக்குங்க பரவாயில்ல இந்த காசு வர்றதுனால நாங்கள் அதை இதை நான் கடாங்கச்சி வாங்கிக்கிட்டு ரொம்ப இதாக இருந்தது இப்போதைக்கு அந்த காசு வர்றதுனால உழவு செலவு அது இதுக்கெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குங்க ரொம்ப நன்றிங்க ஏன் நான் ஒரு விவசாயி என் பேர் பிச்சைப்பிள்ளை அப்பா பேர் செல்ல பெருமாள் எனது ஊர் அருங்கால் பாரத பிரதமர் மோடி அவர்களின் திட்டமான இந்த உழவு மானியம் வ வருடத்துக்கு ஆறாயிரம் எனக்கு வந்து பணம் வருகிறது அந்த உளவு மானியம் வர்றது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது இப்போ கூட ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி முடிய ரெண்டாயிரம் ஏற்றி விட்டாங்க அந்த பணத்தை எடுத்து உடனே உழவு ஒட்டி கொண்டோம் இந்த திட்டம் வந்து எங்களுக்கு சிறப்பாக உள்ளது நன்றாக விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக உள்ளது இந்த திட்டத்தின்படி விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் நிறைய மானியம் கிடைக்கும் என்னென்ன மானியம் கிடைக்கும் நபார்டு இருக்குது அதாவது நேஷனல் அக்ரிகல்ச்சரல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட் இது ரிசர்வ் பேங்கோடைய ஒரு வங்கி விவசாயிகளுக்காகவும் கிராம வளர்ச்சிக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட வங்கி அந்த வங்கி இப்போ உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஏற்படுத்திருக்காங்க இல்லையா அதுக்கு ஒரு சிஇஓ ஒரு ஆஃபீஸர் இவங்கெல்லாம் சம்பளத்தை நபார்ட் மத்திய அரசோட வங்கி கொடுக்குது அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு ஆயிரம் விவசாயிகள் சேர்ந்து ஆளுக்கு நூறுரூவா போடுறாங்க போட்டு ஒரு லட்ச கி மூலதனம் ஏற்படுத்தி ஏன்னா அது இல்லையா ஏற்படுத்தி அந்த ஒரு லட்சத்தை மூலதனமாக வச்சு இவங்க விவசாய தொழிலை செய்கிறார்கள் இது என்னென்னா விவசாயத்தை தொழில் முறையில் செய்து எப்படி தொழில் முனைவோர்கள் நவீன முறையை ஏற்படுத்தி விவசாய உற்பத்தி அதிகப்படுத்தி நல்ல விலைக்கு விற்போம் என்கின்ற நமது பாரத பிரதமரின் எண்ணத்தை நிறைவு செய்வது தான் இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வந்து யூ மேங் அப்படிங்கிறது யூனிஃபைடு மொபைல் அப் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸ் அதோடைய மொத்த சின்ன சுருக்கமான வடிவம் தான் யூ மேங்கிறது ஸோ யூ மேங் என்ன செய்கிறது அப்படின்னா இந்த ஆப் வந்து உங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் அவருடைய அதன் கீழ் உள்ள பல்வேறு துறைகள் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது துறைகள் சொல்கிறாங்க அந்த துறைகள் தெரிகிற ஒரு கிட்டத்தட்ட இருபதாயிரம் சேவைகள் ஸோ இந்த அத்தனை சேவைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பில் உங்களுக்கு கொடுக்குது ஸோ அதில் வந்து நீங்கள் இப்போ ஒரு ஒரு இபி பில் கட்டணும் ஒரு டிடிஹெச் ரினியூவல் பண்ணணும் இந்த மாதிரி பல்வேறு சேவைகள் ஒரு ட்ரா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்தையுமே ஒரு இன்டகிரேட் பண்ணி கொடுக்குற ஒரு ஆப் தான் அது வந்து யூ மேங்கிறது இது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி பல்வேறு இந்திய அரசு மத்திய அரசு தருகிற பல்வேறு சேவைகளை ஒருங்கிணைத்து ஒரே இடத்துல இருக்குது இந்த ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் அதிலேருந்து பல்வேறு சேவைகளை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் பொதுவாக இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இல்லை நீங்கள் பல்வேறு சமூகத்தின் பட்ட மனிதர்கள் விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் அவர்களுக்கான சேவைகள் அவர்களுக்கான திட்டங்கள் அது என்னென்ன இருக்குது அதை எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் நீங்கள் இந்த ஆப்பில் நீங்கள் பார்க்க முடியும் பாஸ்போர்ட்டு ஆதார் போன்ற பல்வேறு சேவைகளுடைய இன்டகிரேட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுடைய ஆதார் கார்டுடைய வேலிடேஷன் அந்த இதெல்லாமே நீங்கள் இங்கே பார்க்க முடியும் ஒரு ஆதார் கார்டில் ஒரு மாற்றம் சேஞ்ச் பண்ணணும் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்னா நீங்கள் இதன் மூலமாக பண்ணலாம் அதுக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் ட்ராக் பண்ணுற அப்ளிகேஷன் ட்ராக் எல்லாமே இதுலேருந்து பண்ணிக்கலாம் ரொம்ப பாதுகாப்பான ஆப் இது இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட கோடிக்கணக்கானவர்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணி நடைமுறையில் இருக்கிறது ஸோ அதனால் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய அது ஆப் இது ஸோ இந்த இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா உங்கள் நண்பர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க டிஜிட்டல் இந்தியா மூலம் இந்த விவசாயிகளுக்கு ஒரே டைமில் இந்தியா ஃபுல்லாக உள்ள விவசாயிகளுக்கு இந்த உளவு மானியத்தை வழங்கும் மத்திய அரசுக்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வரும் மோடி அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உரங்கள் குறைந்த விலைக்கு வாங்க முடியும் ஏன்னா ஆயிரம் ஏக்கர் பண்ணும்போது குறைந்த விலையில் கிடைக்கும் உரம் தரமான விதிகளை நல்ல தரமான இடத்துல மொத்தமாக வாங்க முடியும் அப்புறம் நீர்ப்பாசனமும் சொட்டு நீர் பாசனத்தையும் இப்போ சோலார் பம்பையும் உபயோகப்படுத்த முடியும் அப்போ விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவு மிக மிக குறைவு உற்பத்தி பண்ணிடுறார் இந்தியாவோடய விவசாயிகளுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எண்பத்து மூணு சதவீத விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள் மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கரில் வச்சிருக்காங்க அவங்க உற்பத்தி பண்ணி வீட்டில் வைப்பாங்க எலி சாப்பிட்டு போயிடும் மழையில் வீணாக போய்டும் அப்போ என்னாகும் கிடங்கு அந்த நவீன கிடங்களை வைக்கும்போது எலிகள் சாப்பிடுவது மழை தண்ணீரில் வீணா போவதெல்லாம் முழுக்க தவிர்க்கப்படுது அப்புறம் வேறு என்ன லாபம் விவசாயிகள் கொஞ்சம் வெயிட் பண்ணி வைக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி விற்கிறனால என்ன லாபம் அதிக விலை கிடைக்கும் இப்போ அதிக மகசூல் உற்பத்தி ஆகும் உதாரணத்துக்கு தக்காளி நல்லா மழை பெஞ்சிருக்கு நல்ல ஆகிருக்கு ஸோ ஒரு விவசாயி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கிலோ தக்காளி உற்பத்தி பண்ணிடுறார் அவர் உடனே அதை விற்றாகணும் என்ன வருவாங்க இடைத்தர்கள் வந்து தக்காளியை குறைந்து விலை கேட்பாங்க அதனால தான் நம்ம டிவி செய்தி பத்திரிகைலாம் பார்த்துருப்போம் விவசாயிகளுக்கு அதிக விலை கிடைக்காதால் ரோட்டில் கொட்டிடுவாங்க இந்த உழவர் உற்பத்தியால் நிறுவனத்தின் மூலமாக விவசாயிகள் தான் உற்பத்தி செய்த உதாரணத்து தக்காளியை குளிர்சாதன பெட்டியில் பத்திரமாக ஒரு மாதம் கூட வைத்துக்கொள்ளலாம் நல்ல விலைக்கு விற்க முடியும் விலை ஏறும்போது விற்க முடியும் அதே மாதிரி உருளைக்கிழங்கு உற்பத்தி பண்ணுறார் உருளைக்கிழங்கு உற்பத்தி பண்ணி இடைத்தர்டோ லோக்கல்லையோ விற்காம உற்பத்தி செய்து மொத்த பொருட்களையும் கொஞ்ச நாள் வைத்துவிட்டு விட்டு விலைக்கு விற்றால் நல்ல விலை கிடைக்கும் கிடைக்க வைத்து இன்னும் கூட பண்ணலாம் தக்காளியை ஜூஸ் தயிற கம்பெனிக்கும் ஜாம் தேயிற கம்பெனிக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நல்ல விலைக்கு விவசாயிகளை நேரடியாக வைக்க முடியும் அப்போ இடைத்தரர்கள் நீக்கப்படுகிறார்கள் அதே மாதிரி உருளைக்கிழங்குக்கு சிப்ஸ் தயார் பண்ணுற கம்பெனி வந்து வாங்குவாங்க அப்போ அவங்களும் என்ன எதிர்பார்ப்பாங்க சிப்ஸ் க தயார் பண்ணுற கம்பெனியும் ஜாம் பண்ணுற தயார் கம்பெனியும் சாஸ் பண்ணுற தயார் கம்பெனியும் ரெகுலராக சப்ளை பண்ணணும் இது இந்த விவசாயிகளுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு அதனால் இவங்களாம் என்ன பண்ணாங்க நிறுவனம்லாம் இடைத்தரர்கள் ரெகுலராக சப்ளை பண்ணலாம் அவங்கள்ட்ட வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மூலமாக சேமித்து வைக்கிறதுனால ரெகுலராக உதாரணத்துக்கு சிப்ஸ் தயார் பண்ணுற கம்பெனிக்கும் ஜாம் பண்ணி தயார் பண்ணுற கம்பெனிக்கும் தக்காளிகளும் உருளைக்கிழங்கும் ரெகுலராக சப்ளை பண்ண முடியும் அப்போ விவசாயிக்கு நல்ல விலை கிடைக்கிது ஏன்னா இடைத்தரர்கள் நீக்கப்படுகிறார்கள் அப்புறம் வேறு என்ன லாபம் நபார்டு மூலமாக மத்திய அரசு வங்கி மூலமாக விவசாயிகளுக்கு மானியம் கிடைக்கிது இப்போ உதாரணத்துக்கு பத்து லக் ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்து விவசாயிகள் ஒவ்வொருவரும் ஆயிரம் போட்டு ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் நிறுவனமாக ஏற்படுத்துகிறாங்க இந்த விவசாயிகள் ஷேரை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் விற்க முடியாது ஒரு விவசாயி தனக்கு பர்மிஷன் வாங்கி தன்னுடைய உறவுக்காரர்களுக்கோ தெருதல்கோ விவசாயிக்கோ அதை விற்க முடியும் இந்த ஷேரை விவசாயிகள் உற்பத்தி தான் இந்த ஷேரை வச்சுக்க முடியும் இவர்கள் தான் இவர்கள் இவர்கள்தான் ஷேர் ஹோல்டர்ஸ் இவர்கள்தான் வரும் லாபத்தை பிரித்து கொள்ளப் போகிறார்கள் இவர்களால் இவர்களுக்கு முழு பாதுகாப்பு உண்டு சட்ட பாதுகாப்பும் கொடுக்கப்படுது இந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு திறமை வேணும் இல்லையா விவசாயிகளுக்கு திறமை இல்லாத பட்சத்தில் ஆர் விவசாயிகளுக்காக நபார்டு வங்கி உடவர் உற்பத்தியாளர் நிறுவனத்திற்கு சிஇஓ நிறுவனத்துக்கு ஒரு தலைவரை கொடுத்து அவர் சம்பள தான் வாங்குறவர் அவர் உரிமையாளர் கிடையாது அவரையும் ஆஃபீஸ் ஸ்டாஃபியும் கொடுத்து அதை நிர் சிறந்த முறையில் நிர்வகிக்க மத்திய அரசு உதவி செய்து உற்பத்தி செய்கிறாங்க இதை நல்ல விலைக்கு விற்பதற்கும் இப்போ ஒரு ஆயிரம் ஏக்கரில் நிறையா பருப்பு வகைகள் கிழங்கு வகைகள் கரும்பு சர்க்கரை அதே மாதிரி பால் வெண்ணெய் மற்றும் தக்காளி உற்பத்தி செய்தவர்கள் இதெல்லாம் உற்பத்தி செஞ்சு மாதிரி மஞ்சள் இதெல்லாம் உற்பத்தி செஞ்சு மொத்தத்தை உற்பத்தி செஞ்சு மஞ்சள் பொடியாக மாற்றுறது அதேமாரி உருளைக்கிழங்கை இவன் சிப்ஸாக கூட மாற்றுறது மாற்றி இவர்களே ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் கடை வைத்து அவர்களே சந்தை பண்ணும்போது உழவர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் நேரடி வியாபாரம் நடக்குது அப்போ இடைத்தரர்கள் கிட்டத்தட்ட இருபது ரூபா முப்பது ரூபா செலவு பண்ணி நூறுரூபா சம்பாதிக்காங்க இல்லையா அப்போ எண்பது ரூபா இருக்குது இல்லையா அந்த எண்பது ரூபா இடைத்தரகர் லாபம் உழவர்கள் கிடைக்கிறது நுகர்வோர்களுக்கும் குறைந்த விலையில் கிடைக்கிறது அப்போ விவசாயிக்கு உற்பத்தி செய்வது எளிது மொத்தமாக பயிர் காப்பீடு செய்வது எளிது அந்த உற்பத்தி செய்த பொருட்களை கிடங்கு வைக்கும்போது காப்பீடு செய்வது எளிது உற்பத்தி செய்த பொருட்களை நிர்வகிக்க மத்திய அரசு கொடுத்துருது அதிகாரிகளை அதற்கான சம்பளத்தையும் மத்திய அரசு கொடுக்கறது இப்போ ஆயிரம் விவசாயிகள் ஆயிரம் ரூபாய் ஓத்துரம் போட்டு ஒரு ஷேர் ஹோல்டோஸாக போட்டு மெம்பரணம் ஆஃப் அசோசியேஷன் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அது நிறுவனத்துக்கு எப்படி இருக்கோ அதேமாரி தயார் பண்ணி ஏன்னா கார்பரேட் ஆக்குறாங்க விவசாயிகளை கம்பெனி முதலாளிகளாக மாற்றுவது தான் நமது பாரத பிரதமருடைய முழு நோக்கம் அப்போ தான் அவர்களுக்கு லாபம் அதிகமாகும் அதற்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் மத்திய அரசு மானியம் கொடுக்குது அப்போ இருபத்தைந்து சதவீதம் மானியம் கிடைக்குது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க சமீபத்தில் கொரோனா காலத்தில் இப்போயும் அந்த திட்டங்கள் இருக்குது குளிர்சாதன வசதிகள் ஐம்பது சதவீதம் மத்திய அரசு மானி கொடுத்துருது இப்போ இந்த பொருட்களை உற்பத்தி செய்த பொருட்களை சா தக்காளியே குளிர்சாதன பெட்டியிலேயோ பால் குளிர்சாதன பெட்டிலேயோ வெண்ணெயை குளிர்சாதன பெட்டியிலோ வைத்து நல்ல விலைக்கு விற்கும்போது அதற்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் குளிர்சாதன பெட்டிக்கான வாடகைன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு பத்தாயிரம் ரூபான்னா ஐயாயிரம் ரூபாயை மத்திய அரசு கொடுத்துருது மானியமாக அப்போ விவசாயிக்கு பாதி ஃபிஃப்டி ஐம்பது சதவீதம் சேமிப்பு செலவு குறைகிறது அப்போ லாபம் அதே அதேமாதிரி உற்பத்தி செய்த பொருட்களை சேமிப்பு வைக்கும் இடத்துக்கு எடுத்துகிட்டு வர போக்குவரத்து செலவில் ஐம்பது சதவீதத்தை அரசு ஏற்றுக்குது அப்போ போக்குவரத்து செலவு ஐம்பது சதவீதம் குறைஞ்சிருது அதே மாதிரி கிசான் ரயில் மூலமாக கிட்டத்தட்ட நூறு ரயிலுக்கு மேலே இப்போ விட்டுருக்காங்க கிசான் ரயில் மூலமாக விவசாயிகளுடைய உற்பத்தி செய்த பொருட்களை கிராமத்திலிருந்து நகரத்திற்கு பிரத்யேக ரயிலில் எடுத்து செல்வதற்கு நமது பாரத பிரதமர் வழிவகுத்துள்ளார் என் பேர் முத்துங்க நான் இங்கே அம்மா பாளையம் கிராமத்தில் வந்து வசித்து வரேன் நான் விவசாயம் தான் இருக்கேன் எனக்கு வந்து இப்போ பிரதம மந்திரி கிசான் திட்டம் மூலிமா வாஸ் வருஷத்துக்கு மூணு தவணையாக ரெண்டாயிர பேரில் போடுறாங்க அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி ரெண்டாயிரம் போடுறதுங்கிறது எங்களுக்கு பெரிய இதாக இருக்குது பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கிறதுக்கும் மற்றதுக்கும் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது மத்திய அரசுக்கு நன்றி என் பேர் கதிரேசன் சிறுவச்சூர் கிராமத்தில் வசிக்கிறேன் மத்திய அரசு வந்து ஆறாயிரம் பணம் எங்களுக்கு ஒதுக்கி ஒதுக்கி இருக்குது அது வந்து எனக்கு மூன்று தவணையாக வந்து மத்திய அரசு எனக்கு ஏற்றுறாங்க ஏற்றி இருக்கிறது அது வந்து எனக்கு வந்து உரம் பூச்சி இது மாதிரி மருந்து சில வேலைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது என் மத்திய அரசுக்கு மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பேர் சத்யராஜ் நான் வந்து சித்திரை கிராமத்தில் வச்சுக்கிறேன் எனக்கு வந்து நாலு ஏக்கர் நிலம் இருக்குது மத்திய அரசு பிரதம் ஒன்றை கிசான் திட்டம் மூலம் வருஷத்துக்கு தராங்க அந்த தொகை வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது பிச்சை பிள்ளை நான் வந்து கவுல்பாளையத்தில் கூடியிருக்கிறேன் காடு ரெண்டு ஏக்கர் காடு இருக்குது ஏதோ விவசாயம் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் ஒரு சில இந்த மோடி திட்டத்தில் ரெண்டாயிரம் காசு அனுப்புகிறாங்க அதை வாங்கிக்கிறேன் அதனால் எனக்கு ஒரு பலனாக தெரியுது வந்து இதை ஒரு சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் ஒரு ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூபா செலவாகும் போது அந்த காசு உதவியாக இருக்குது அதெல்லாம் ஒரு அந்தலாம் மோடிக்கு ஒரு நன்றி தெலுராஜி கவுல்பாளையம் நேரம் எனக்கு ரெண்டு ஏக்கர் இருக்குது மேட்டுப்பயிர் பண்ணிகிட்டு இருக்கோம் வந்து மோடி ரெண்டு ரெண்டாயிரம் காசு மத்திய அரசு அனுப்புகிறாங்க அனுப்புறதுனால உரம் இதுக்கு உபயோகப்படுத்துகிறோம் வந்து ரொம்ப நன்றி என் பேர் ஆறுமுகங்க விசுவக்குடி எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு ஏக்கர் நிலம் இருக்குது இந்த கிஷான் திட்டத்தில் வந்து வருஷத்துக்கு வந்து ஆறாயிரரூபா கொடுக்குறாங்க இது மூணு தவணையாக கொடுத்துட்ருக்காங்க இந்த சூழ்நிலையில் வந்து அந்த ஆறாயிரரூபா கிடைக்கிறது வந்து ஒரு உரம் வாங்குறதுக்கோ கூலியாளர்களுக்கு கொடுக்குறதுக்கோ மிக பயனுள்ளதாக இருக்குது மத்திய அரசுக்கு மிக்க நன்றி எம்பே சிவகாமிங்க நான் இரு கிராமத்தில் யோசிக்கிறேன் எங்களுக்கு சொந்தமாக ஒரு மூணு ஏக்கர் நிலம் இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் முத்து சோளம் போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்தில் இந்த கிசான் திட்டம் கொண்டு வந்ததில் ஆறாயிரரூபா வருஷத்துக்கு ரூபாய் தராங்க அது மூணு தவணையாக கொடுக்குறாங்க அது வந்து எங்களுக்கு விவசாயத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது உரம் வாங்குறதுக்கு மக்களுக்கு கூலிக்கு வர ஆளுங்களுக்கு கூலி தொகை கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதுக்கு மத்திய அரசாங்க அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி பேர் சுகப்பிரியா அம்மாப்பழம் கிராமத்தில் வசிக்கிறேன் எனக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்குது மத்திய அரசாங்கம் ஆறாயிரம் பணம் தருகிறது என் அதனால் உரம் மருந்து நெல் எல்லாம் வாங்கிக்கிறேன் இதனால் மத்திய கவர்மெண்ட்டுக்கு நன்றி நான் பெரம்பலூர் மாவட்டம் குன்ன வட்டத்தில் இருக்கிறேங்க என் பேர் சுமதிங்க எனக்கு வந்து ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்குது அந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தில் வந்து கிசான் திட்டத்தில் பணம் கொடுத்துக்கிட்டுருக்கிறாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தாங்க அந்த ரெண்டாயிரம் வந்து ஒம்பதாவது தவணையாக இருக்கிறாங்க அதை வச்சு காட்டில் உள்ள பயிர் பண்ணிக்கிட்டு ஏதோ எங்கள் குடும்பத்தை இருக்கிறோம் இதை கொடுத்தா மத்திய அரசுக்கு கோடான கொடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க என் பேர் ஜெயந்தி எங்களுக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்குது கிசான் திட்டத்தில் ரெண்டு ரெண்டு ஆயிரம் கொடுக்குறாங்க இது ஒம்பதாவது தவணையாக கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டாயிரம் எங்கள் விவசாயத்துக்கு களை வெட்டவோ மருந்து அடிக்கவோ விவசாயத்துக்கு ஆகுது இது மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி ஒரு விவசாயிக்கு ஆறாயிரம் ரூபாய் இனாம் காப்பீடு மானியம் பதினாறு லட்சம் கோடி இந்த பட்ஜெட்டில் கடன் வசதி சூரிய மின்சக்தி பம்புகள் மற்றும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு நிறுவனத்தை நிர்வகிக்கிறதுக்கு அதிகாரிகளை இலவசமாக கொடுக்குறாரு அப்புறம் பயிர் காப்பீட்டு மானியம் ஒரு விவசாயிக்கு எல்லாவித வசதிகளையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவை குறைத்து எந்த மண்ணில் எவ்வாறு உற்பத்தி செய்ய வேண்டும் ஏற்படுத்தி அவர்களை விவசாய தொழில் முனைவர்களை ஏற்படுத்தி விவசாயிக்கு சந்தை ஏற்படுத்தி என்கின்ற செயலி மூலம் வாட்ஸ்அப் மூலம் அந்த உற்பத்தியா உழவு உற்பத்தியாளர் மையம் இந்தியாவில் எங்கே வேணால் விற்கலாம் அப்போ அந்த உழவு உற்பத்தியாளர் நிறுவனம் ஈநாமில் வாட்ஸ்அப்பில் போய் அந்த சிஇஓ மஞ்சள் உற்பத்தி செஞ்சுருக்கா மஞ்சளை காஷ்மீருக்கு விற் விலக்கி இந்த அந்த செயலியில் பார்க்கலாம் இந்த பட்ஜெட்டில் ஆயிரம் மார்க்கெட்டை சந்தையை ஈநாம் செயலியில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ விவசாயிக்கு பல நூறு ஆயிரக்கணக்கான சந்தை கிடைக்கிது அப்போ எந்த பொருளை எந்த விலைக்கு எண்ணிக்கை விற்றா லாபம் கிடைக்கணும்னு உட்காந்து ஒரு செல்ஃபோனை பார்த்தாலே வாட்ஸ்அப்லேயே இருக்குது நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயன்பெறுபடி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி